காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். பூனையே தான், ஆனா இது சைஸ்ல கொஞ்சம் பெரிய பூனை. காலையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, பால் பொங்குது. தண்ணி கௌதம். யோ, அவ்வளவுதானா? இல்ல, இதுல எந்த நாபன் தெரியாம பரபரப்புல ஒண்ணும் தெரியல, அதான் என்ன பண்றதுன்னு புரியாம. ஆமா, எதுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை யாரு காஃபி போட சொன்னது? யார் சொல்லணும்? தினம் தானே நீ தானே எனக்கு காஃபி போட்டு கொடுக்குற. ஒரு சேஞ்சுக்கு நான் உனக்கு பெட் காஃபி போட்டு தரலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? நீ தான் சொல்லி கொடுத்தீய. ஓஹோ, ஒரே நாள் கத்துக்கிட்டா அப்படியே நீங்க செஃப் ஆயிடுவீங்களோ? இல்ல, அதுக்கு இல்ல. முதல்ல தள்ளுங்க, வாங்க. எப்படி போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க போய் உட்காருங்க, போங்க. ஓகே. கௌதம் என்டர்பிரைசஸோட எம்டியா இருக்கும்போது ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரும், ஆனா இப்போ எந்த பிசினஸ் காலும் வர்றதில்ல. மறுபடியும் என் ஃபோன் எப்பதான் பிஸி ஆகுமோ? காத்திருப்போம். இந்தாங்க. இனிமே உங்களை கிச்சன் பக்கம் பார்த்த கண்ணும் பழுத்துரும். எப்படி முத்தம் கொடுத்தா? நீ வேலைக்கு போற, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்து டயர்டா இருப்ப. இதுல நீ வீட்டுக்கு வந்து எனக்காக வர கஷ்டப்படணுமா? அதான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்ல இல்ல, நீ கஷ்டப்படுறியோ இல்லையோ உனக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சும்மா தானே இருக்கேன். சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க கௌதம். பிசினஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு பாசிட்டிவா சொல்லுங்க. அது கூட உழைப்பு தானே. உழைச்சு என்ன பண்றது? ஏதோ செட் ஆக மாட்டேங்குது. நான் அப்ரோச் பண்ற ஆளுங்க சரியில்லையா, இல்ல எனக்கு திறமை இல்லையாங்கிற குழப்பம் லேசா வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்துல இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் இருக்கதா செய்யும். திறமை இல்லாமலா நீங்க பிசினஸ்ல நம்பர் ஒன் ஆனீங்க? பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்ட் வாங்கினீங்க. புரியுது. நான் சம்பாதிக்காம இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ஓ மேலதான் பாரம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதான் என்னோட கவலை. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல கடவுளே. நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, அதுக்காக சொல்லல. நீ என்ன நம்பி வந்த, ஆனா இப்ப நான் உன்ன நம்பி இருக்கேன். நீ எனக்கும் சேர்ந்து உழைக்கிற, அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இத பாருங்க, உழைக்கிறதுல நீங்க நானு வித்தியாசம் பாக்காதீங்க. நமக்காக நம்ம உழைக்கிறோம், நமக்காக நம்ம கஷ்டப்படுறோம். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நான் சிரமப்படுறேன்னு அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல காலை வச்சிடாதீங்க. நிறுத்தி நிதானமா பிளான் பண்ணி ஜெயிக்க பாருங்க. இல்ல இலக்கியா, அது வந்து நான். நீங்க எதுவுமே பேச வேண்டாம். அடுத்து வைக்க போற ஸ்டெப்பை பத்தி மட்டும் யோசிங்க.
மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போய் கிளம்புறேன். இலக்கியா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நானும் சம்பாதிச்சாதான் உன்னோட பாரத்தை குறைக்க முடியும். என்ன பண்ண போறேன்? சரி, பிசினஸ் அமையும் போது அமையட்டும், அது வரைக்கும் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுதான் நல்லது. சோ அடுத்த அந்த முயற்சியை தான் ஆரம்பிக்கணும். கௌதம், சீக்கிரம் ரெடியாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.